நான் உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன் இந்த மாதிரி வந்து ட்ராவல் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. எதனால் பிடிக்கும், உங்களுக்கு டிரைவிங் ரொம்ப பிடிக்கும் அது சொல்லியிருந்தீங்க, அதை பற்றி சொல்லுங்களேன். எனக்கு டிரைவிங்னாலே ரொம்ப பிடிக்கும். எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஆசை. அது எஸ்பெஷலி எங்கள் அக்கா வந்து கற்றுக்கிட்டா, கற்றுக்கிட்டு உடனே வந்து வண்டி தானாக ஓட்ட ஆரம்பிச்சா. ஸோ நான் இது வரைக்கும் நான் கற்றுக்கிட்டதே இல்லை டிரைவிங்லாம். நான் கற்றுக்கிட்டதே இல்லை, டைரெக்டாக வண்டி ஓட்டுறது பார்த்து அவள் கற்றுக்கும் போது நான் பக்கத்தில் உட்காந்து பார்த்து பார்த்து தான் நான் வந்து ஒரு நாளைக்கு நான் சார்லி சாப்ளின் முடிச்சோடனே ஃபஸ்ட்டு ஒரு சின்ன சாண்ட்ரோ வாங்கினேன், பிளாக் கலர் சாண்ட்ரோ, புது வண்டி. புது வண்டியில தான் நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் காரே. நானே மக்களே எல்லாருமே வந்து பழைய வண்டி அந்த மாருதி 800 தான் வந்து கத்துப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். பட் இவங்க வந்து புது சாண்ட்ரோ வாங்கி கத்துட்டு இருக்காங்க. கத்துக்கல, அப்படியே எடுத்து ஓட்டிட்டு ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்கிட்டு அது வந்து ஃப்ரெண்ட் வந்து ஃபோனில் பேசிட்டு, இப்போ ஃபஸ்ட் கியர் போட்டேன், இப்போ தேர்ட் கியர் போட்டேன். ஃபோன் வச்சு தான் நான் ஆக்சுவலாக ப்ராக்டிஸ் பண்ணேன் நான். ஸோ இந்த மாதிரி தான் நான் ஒரு வண்டி ஆரம்பிச்சேன், வண்டி ஓட்டுறதுக்கு. அது வரைக்கும் அதுக்கப்புறம் ரொம்ப வருஷமாச்சு வண்டி ஓட்டி, ஒரு ஆல்மோஸ்ட் 9 இயர்ஸ் ஆயிடுச்சு. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப கவலை இருந்துச்சு, ஏதாவது இருந்தால் ஃபஸ்ட்டு எடுத்துன்னு எனக்கு கிளம்பிடுவேன் நான். அதுவும் என் வண்டி வந்து எனக்கு வந்து என்னோடய குழந்தை மாதிரி. ஸோ அதை எடுத்துகிட்டு நான் எங்கேயாவது போயிடுவேன். அது மெயினாக வந்து திருவான்மியூர் பீச்சில் இல்லைன்னா பெஸ்நகர் பீச்சில் போய் உட்காந்துருவேன். மியூசிக் அது ஏன்னா போகும்போது கூட போகும்போது தனியாக இருக்கும் போதுல நான் ஒரு பாட்டு பாடிக்கிட்டே போவேன். எங்களுக்காக சொல்லுவேன் சொல்றேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வியூவர்ஸ், இவங்க ரொம்ப ரொம்ப அழகான வாய்ஸ் உங்களுக்கு நமக்காக பாடுவாங்க கண்டிப்பா. டூ லைன்ஸ் எங்களுக்காக, ஒரு 2 லைன்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான சாங் எங்களுக்காக. ஓகே. எங்கே எனது கவிதை கனவிலே எழுதி முடித்த கவிதை, அவ்வளோதான் பார்த்தீங்களா, அழகாக பாடிட்டு இருந்தாங்க. சரி, 2 லைன்னால அவங்க அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு இல்லை, எனக்கு வெக்க பயங்கரம், நான் சொன்னேன் பேச மாட்டேன் நான். நம்ம வீட்டில் நான் பார்க்கும்போது ரஜினி சாரோட ஃபோட்டோலாம் ரொம்ப ஓல்ட் மெமரிஸ் அதெல்லாம் அதெல்லாம் உங்களுக்கு பார்க்கும்போது திரும்ப பார்க்கும்போதெல்லாம் எப்படி இருக்கும்? ஏன்னா நீங்கள் டெய்லி படிக்கட்டிலேருந்து நடந்து வரும்போது எல்லாம் வந்து ஏறும்போது கூட பார்த்துட்டே இருப்பேன். ஆக்சுவலாக என் ரூம்லேயும் ரஜினி சாரோட ஃபோட்டோ ஒன்று இருக்கு. ஓகே. ஃபஸ்ட்டு நான் ஒரு பிரபுதேவா தோளில் கால் தூக்கி போட்டுடனேன் அதை அவரே கூப்பிட்டு எனக்கு வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரஜினி சாரோட ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோவில் வந்து எல்லா ஓல்ட் டெக்னீஷியன்ஸ், ஓல்ட் ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ மாதிரி இருந்தது. அந்த கெட் டுகெதர் நான் போகும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஐ வாஸ் தேர் பார்ட் ஆஃப் தட் கெட் டுகெதர் அப்படின்னு. ஸோ அவங்களோட நாங்கள்லாம் இருக்கும்போது வந்து இட்ஸ் அ கோல்டன் பிக்சர் ஐ கேன் சே. இட் இஸ் அ பிளசன்ட் மெமரி. கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். நிறைய அவங்களுக்குள்ள நிறைய ஸ்டோரிஸ் நிறைய ஷேர் பண்ணுவாங்க. ஸோ வெனவர் அப்பா ஏதாவது சொன்னாங்கன்னா, இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இப்போ அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும் போது அப்பா நிறையா ஸ்டோரிஸ் சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது. அண்ட் இட் கிவ்ஸ் மீ ப்ளசன்ட் மெமரிஸ் பிகாஸ் அவர் அது சிரித்து ஜாலியாக வந்து வெனவர் ஈவினிங்ஸ்லாம் உட்காந்து எங்கள் கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. அண்ட் கமல் சார் வீட்டில் கூட நாங்கள் நிறையா நான் என்ஜாய் பண்ணியிருக்கோம் சின்ன வயசில். ஓகே, உங்களோட ஃபேவரட் ஃபுட்? மை ஃபேவரட் ஃபுட் இஸ் அதான் நான் என் கசின்ஸ் சொன்ன மாதிரி எல்லா ஃபுட்டும் நான் ட்ரை பண்ணுவேன். ஐ லைக் இட்டாலியன், சைனீஸ், ஜாப்பனீஸ் எல்லாமே பிடிக்கும் எனக்கு. எனக்கு எனி ஹெல்தி ஹெல்தினா ரிச் ஃபுட் நான் சொல்லலாம். ஓகே, ரிச் ஃபுட் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் மாதிரி சீஸ் சீஸி ஃபுட்டெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இதெல்லாம் நான் கண்ட்ரோல் பண்ணுவோம், ஆனால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. எனக்கு எல்லாம் பார்த்தா மட்டும் எனக்கு ஐஸ்கிரீம் இருந்தாலும் விட்டே கொடுக்க முடியாது. ஸோ ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப பிடிக்கும். அம்மாவோட ஃபுட்டில் வந்து உங்களுக்கு எந்த ஃபுட் ரொம்ப பிடிக்கும்? அம்மாவோட சாம்பார். சாம்பார் அது வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் சாம்பார் நான் சொல்ல, யாருமே பண்ண முடியாது. அம்மாவோட இந்த வெஜிடேரியன் ஃபுட்டு யாருனாலையும் பண்ண முடியாது. ஓகே, உங்களோட ஃபேவரட் மூவி? எனக்கு தமிழில் வந்து பிடிச்ச படம் வந்து சலங்கை ஒலி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இட்ஸ் எ வெரி நைஸ் மூவி. ஓகே, ஃபேவரட் ஃபிலிம் சொல்லிட்டீங்க. இப்போ ஃபேவரட் சாங், உங்கள் ரொம்ப ரொம்ப முணுமுணுப்பீங்க இந்த சாங் வந்து எப்போவுமே வந்து நீங்கள் ஹம் பண்ணிகிட்டே இருக்க சாங் இது. ஃபேவரட் சாங் வந்து அது அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும், மாறிக்கிட்டே இருக்குமா, அந்த சீசனுக்கு சீசனுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். எனக்கு பார்த்தா எனக்கு ஏஆர்எம்மன் சாரோட மியூசிக் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இப்போ எனக்கு அனிருத்தோட சாங்ஸ், என்ன அவனும் என் கசின் தான், ஐ லைக் ஹிஸ் சாங்ஸ் ஆல்சோ. ஓகே, அப்போ மியூசிக் டைரக்டர் இப்போ கரெக்டாக அதை பாயிண்ட் பண்ணிங்க. மியூசிக் டைரக்டரில் யார் பிடிக்கும் உங்களுக்கு? ஏஆர்எம்மன் சார், எனி டைம் ஏஆர்எம்மன் சார். இளையராஜா சாரும் பிடிக்கும் எனக்கு. ஆனால் எனக்கு இப்போது எனக்கு
இருக்குதுல எனக்கு ஏரமன் சார் சாங்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும்.